ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கிறது ஏழரை சனி வந்தால் அதுக்கு வந்து என்ன தாந்திரிக ரீதியாக என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக பார்க்கலாம் இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கிறது யார் யாருக்கு இருக்குது அப்படின்னா பாதசனியாக இருக்கிறது வந்து நம்ம இவங்களுக்கு இருக்குது நம்ம தனுசு ராசிக்கு இருக்குங்க இப்போ ஏழரை சனி உள்ளே வர்றது யார் யாருக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இவங்க கும்பராசிக்கு வருதுங்க அப்புறம் மகர ராசிக்கு வருதுங்க இப்போ இந்த மகர ராசிக்கு வருது அதை தவிர்த்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ முழுசாக முடிஞ்சது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா விச்சிக ராசிக்கு முடியுதுங்க இதை தவிர்த்து உங்களுக்கு இவங்களுக்கு வரும் பொழுது நம்ம துலாத்துக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக வராருங்க இதே போல் கடகத்துக்கு வரும் பொழுது நம்ம உங்களுக்கு வந்து இதாக வந்துடுறாருங்க உங்களுக்கு கண்ட சனியாக வந்துடுறாருங்க இது எல்லாத்துக்குமே இதை நீங்கள் பயன்படுத்தலாமா ஆமாம் பயன்படுத்தலாம் சரிங்களா இந்த டயத்தில் இருக்கிறதுல இப்போ நான் சொல்லக்கூடிய பிரயோகங்கள் எல்லாமே ஏன்னா அஷ்டமத்து சனி இருக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டாம் இதை நீங்கள் வந்து இந்த விஷயத்துக்கு மட்டும் இதில் உள்ள இதுக்கு மட்டும் நீங்கள் பயன்படுத்தலாம் சரி இப்போ இந்த ஏழரை இதில் இருக்கும்போது இதில் என்ன சூட்சமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் இரண்டரை ஆண்டு காலங்கள் அடுத்த இரண்டரை ஆண்டு காலங்கள் மூன்றாவது இரண்டே ஆண்டு காலங்கள் சரிங்களா இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கும் பொழுது முதல்ல நான் சொல்கிறது கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் ஆனால் வந்து இதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் நான் சொல்கிறத உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் என்னால் முடிஞ்சதை நான் உங்கள் முயற்சி எடுத்து சொல்லித்தரேன் இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க ஜாதகத்தை பார்த்துட்டு நான் சொல்லக்கூடிய பிரயோகங்களை நீங்கள் பண்ணினீங்கன்னா நல்ல மாற்றங்கள் டெஃபினட்டாக தொண்ணூற்றி நூறு சதவீதம் மாற்றங்கள் இருக்கும் ஆனால் வெறும்னா இந்த பிரயோகத்தை மட்டுமே நீங்கள் பண்ணும்பொழுது ஒரு ஐம்பது சதவீத பலன்கள் தான் கிடைக்கும் ஏன்னால் நான் அப்படியே சனீஸ்வர பகவானே இந்த பிரயோகம் மாற்றிடுலாம் நான் சொல்ல மாட்டேன் அதுக்குன்னு நிறைய பிரீத்திகள் உண்டு இதை நான் எனக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் என்னென்ன நம்மளால் கொடுக்க முடியுமோ உயர்நிலை விஷயங்களை நம்ம ட்ரை பண்ணி நம்ம உங்களுக்காக கொடுத்துன்ட்ருக்கேன் அப்படிங்கும்போது இதுதான் உண்மை ஸோ இப்போ நம்ம ரெண்டரை வருஷம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் இப்போது நம்ம இவரை எடுத்துக்கலாம் நம்ம தனுசில் எடுத்துக்குவோம் தனுசுக்கு வரும்போது அவர் எங்கே போகிறாரு மகரத்துக்கு போகிறார் இப்போ ஜென்மசனியாக மகரத்துக்கு போகிறார் இப்போ தனுசில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும் தனுசில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அஞ்சு வருஷம் முடிஞ்சிருது அஞ்சு வருஷம் முடிஞ்சுட்டு இப்போ வந்து அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு போகிறாங்க இப்போ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா முன்னாடி மத 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 மதம் இருந்தவங்க இப்போ கொஞ்சம் ஓட ஆரம்பிப்பாங்க ஆனால் பாதத்துக்கு போய் இருக்கும் பொழுது அவர் கொடுக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயம் பண வரவுக்கான வழியை காட்டுவார் ஆனால் பாதகமான விஷயம் ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுப்பார் ஸோ இந்த மாதிரி காரகத்துவத்துக்கு வரும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா சனிக்கிழமை தோறும் காலபைரவரை வழிபடுங்க இந்த காலபைரவரை வழிபடும் போது ஏழு ஏழு மிளகு எடுத்துக்கோங்க இதை வந்து எத்தனை தடவை வழிபடணும் நீங்கள் வார வாரம் வழிபடுறது வந்து சாலை சிறந்தது இல்லை நான் கோயிலுக்கு போய் பண்ணவே முடியாது நான் இருந்தே செய்யலாமா கண்டிப்பாக செய்யுங்க ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அந்த பிரயோகத்தை கரெக்டாக பண்ணிட்டு பண்ணுங்கள் அந்த ஏழு மிளகு எடுத்துக்கணும் இந்த ஏழு மிளகு எடுத்துகிட்டு இது நான் சொல்கிறது வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏழு மிளகு எடுத்துக்கோங்க இந்த ஏழு மிளகு எடுத்துகிட்டு தலையை நல்லா சுற்றுங்க தலையை நல்லா சுற்றிட்டு இது ஏழு முறை சுற்றினால் போதும் ஏழு முறை சுற்றிட்டு இதை வீட்டில் செய்கிற பிரயோகம்ங்க இந்த மந்திரத்தை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எப்பையும் போல தான் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஃபஸ்ட்டு விநாயகர் வழிபாடுங்க அடுத்த லெவலுக்கு குலதெய்வ வழிபாடுங்க அதுக்கப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடுங்க அதுக்கப்புறம் தான் இந்த பிரயோகம் இதை பண்ணும் பொழுது நீங்கள் என்ன செய்யுங்க இந்த ஏழு இது சுற்றிட்டு மனசார ஓம் காலபைரவாயினம்ம இல்லைன்னா அந்த காலபைரவரோட மந்திரங்கள் தெரிஞ்சால் அந்த மந்திரங்களை சொல்லிவிட்டு மனசார சொல்லிவிட்டு இந்த ஏழு இருக்கக்கூடிய இதை வந்து அப்படியே இன்டேக் எடுத்துருங்க நீங்கள் கேட்கலாம் என்ன நம்மளே தலையில் சுற்றிட்டு நம்ம மந்திரிச்சிட்டு இப்படி சாப்பிட்றோமே இதனால் என்ன ஆகும் ஒன்றும் ஆகாது அது மந்திரிச்சதோட தன்மை வந்து உங்களுக்கு உடம்புக்குள்ளே போகும் எந்த ஒரு விஷயமே உடம்புக்குள்ளே போகும் பொழுது தான் அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி லேர்னிங்காக இருந்தாலும் சரி அப்போ தான் வந்து சில உங்களுக்கு வந்து சில மாற்றங்கள் ஏற்படும் இது எந்த நேரத்தில் பண்ணணும் இது காலையில் செய்கிறத விட சாயங்காலம் செய்கிறது ரொம்ப உச்சிதம் இதை நீங்கள் செஞ்சுக்கோங்க இதை நீங்கள் செஞ்சிட்டே வரும்போது இது எத்தனை எத்தனை இது செய்யணும் இது வார வாரம் செய்கிறது ரொம்ப நல்லது அப்படி செய்யலை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் மறக்காமல் இந்த பிரயோகத்தை கொஞ்ச நாள் விட்டு விட்டுவிட்டாது செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இதை இது நீங்கள் விடாமல் செய்யுங்க இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிற இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மகர ராசி மகர ராசிக்காரங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா இதே பிரயோகத்தை பண்ணிவிட்டு கூட வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் வந்து செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா தயிர் சாதம் போட்டு தயிர் சாதத்தை வந்து விநியோகம் பண்ணுங்கள் இதை கொடுத்துட்டே வாங்க இதை நீங்கள் கொடுத்துட்டே வரும்போது இந்த பிரயோகம் சேம் அந்த மிளகு போடுறது பண்ணுறது இதெல்லாமே அதோடு சேர்ந்து தயிர் சாதம் பண்ணுங்கள் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கும்பராசி இந்த கும்பராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே பிரயோகத்தை பண்ணுங்கள் தயிர் சாதத்தையும் கொடுங்க அது ஏன் நான் எல்லாத்துக்கும் ஆட் பண்ணி ஆட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ண பண்ணால் அவங்களுக்கு நல்ல டைம் ஆக்சுவலாக மகர ராசிக்கும் சரி கும்பராசிக்கும் சரி இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு டைமில் வந்து இந்த அதுவும் கும்பராசிக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு அஞ்சு வருஷம் ஒன்றுமே செய்யாது அடுத்த ரெண்டரை வருஷம்தான் அவங்களுக்கு ஒரு இதாக இருக்குமே ஒழிஞ்சு அப்போ இன்னும் நல்ல பலன்களை கொடுத்துருவார் உங்களுக்கு சனீஸ்வரர் பகவான் அப்போ வந்து இதை இதோடு சேர்த்துட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஏதா ஒரு முடியாதவர்களுக்கு எளியவர்களுக்கு அந்த நாளில் போயிட்டு ஏதோ ஒரு உதவி செய்யுங்க ஏதோ ஒரு உதவிங்க அன்றைக்கி முடியுதா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க ஏதாவது ஒரு இது சனிக்கிழமை சனிக்கிழமை விடாமல் இதை நீங்கள் செய்ய வேண்டியது ரைட் இப்போ நம்ம பார்க்க போகிறது யார் நம்ம கடக கடகத்தில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இது எல்லாத்தையும் சேர்த்து செய்யுங்க உங்களுக்கு டைம் அவ்வளோ நல்லா இல்லை கடகராசி அன்பர்களே ஸோ அப்போ வரும்போது நீங்கள் செய்கிறது வந்து மன ரீதியான பிரச்சனைகளுக்கு ஆட்கொள்கிற நேரம் தான் இது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த நான் சொன்ன பிரயோகம் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இதோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஒரு மனநல பாதிக்கப்பட்டவருக்கு உதவி செய்யுங்கள் அதை வந்து நான் எத்தனை நாள் செய்யணும் அட்லீஸ்ட் நீங்கள் அந்த ரெண்டரை வருஷத்துக்கு அவரை அடாப்ட் பண்ணுங்கள் தப்பு இல்லை அடாப்ட் பண்ணுங்கன்னா உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லையா கவலைப்படாதீங்க அட்லீஸ்ட் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருங்க அதை நீங்கள் செய்கிற உதவிகளை சனிக்கிழமை மாதிரி வச்சுன்னு நீங்கள் செஞ்சுட்டே வாங்க இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா துலா அவங்களுக்கு என்ன டேரெக்டாக வரும்னா ஃபேமிலிக்குள்ளே இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கும் இந்த பீரியடில் இருபதுலேருந்து இருபத்தி மூணுக்குள்ளே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் விடாமல் இந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு கண்டிப்பாக உங்கள் பண்ணும்போது மனைவியோடு சேர்த்து இந்த விஷயங்களை செய்யுங்க கணவனாக இருந்தால் மனைவி கூட மனைவி இருந்தாங்கன்னா கணவன் கூட இல்லை நம்ம ஃபாரினில் இருக்காங்க நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சிவாலயத்துக்கு போங்க இந்த பீரியடில் இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு மூணு நாலு தடவையாவது பட்டீஸ்வரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வந்து ஒரு கோயில் இருக்குது சிவனோட கோயில் இருக்குது அதில் வந்து அந்த அந்யோன்யத்தை நிறைய கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உறவுகளை ஜாஸ்தியாக கொடுக்கும் அந்த சிவாலயத்துக்கு மினிமம் த்ரீ டு ஃபோர் டைம்ஸாக போங்க எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒன்ஸாவது அங்கே நீங்கள் போயிட்டு வரணும் கணவன் இல்லைனாலோ மனைவி உங்கள் கூட இல்லாமல் வெளிநாட்டிலேயோ வெளியூர்லேயோ இருந்தால் இந்த பிரயோகத்தை நீங்கள் செஞ்சிட்டே வரணும் இந்த பிரயோகத்தை நீங்கள் செஞ்சிட்டே வரும்போது நான் சொல்கிறது எல்லாமே எளிமையான விஷயங்கள் ஆனால் ஜாதகத்தையும் சேர்த்து செஞ்சுட்டு இதை நீங்கள் செய்யணும் இதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த இதோட தன்மை வந்து மாறும் இது உடனே தலையெழுத்தையே மாற்றுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாற்றும் எப்போது ஜாதகத்தையும் பார்த்துட்டு பண்ணும்போது உங்களை எல்லாத்தையும் சந்தித்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைக்கிறேன் நன்றி வணக்கம்